ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, வர வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி விரதம் இல்லையா, அன்னைக்கு செய்கிற மாதிரியான பிரசாத வகைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வகையான பிரசாத ரெசிபிலாம் போட்டிருக்கிறேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிரசாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, போலிக்கு மேல் மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு மணி நேரம் ஊறுனா தான் நம்ம வந்து போலி வந்து தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். போலி வந்து மைதா மாவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக படலை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதாவது 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதிலேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் அதிகமான தளர்த்தியாக இருக்கணும். மாவு கொஞ்சம் தளர்த்தியாக இருந்தால் தான் அந்த போலி நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே வந்து சப்பாத்தி மாதிரி வர வரன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மாவு வந்து நல்லா பிசு பிசுப்பாக இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கிறேன். இதில் நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் ஊற்றி பிசைகிறப்ப மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வரும், நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பிசைகிறதுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா தளர்த்தியாக இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். இன்னுமே கூட தளர்த்தியாக பிசையலாம், ஆனால் வந்து கெட்டியாக மாவு மட்டும் பிசைஞ்சிட வேண்டாம். இப்போ இந்த மாவு குறைஞ்சது 1 மணி நேரம்னாவது ஊறணும். அதனால் இதை மூடி வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம போலிக்கும் கொழுக்கட்டைக்கும் பூரண செய்ய போகிறோம், அதாவது கடலைப்பருப்பை வச்சு தான் செய்ய போகிறோம். இதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெஷரிங் கப்பில் நல்லா 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 தடவை கழுவி தண்ணியை ஊற்றிட்டு 10 நிமிஷமாக நான் வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு பதமாக வெந்து வந்துடும். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் 1/2 தடவை கடலைப்பருப்பை கழுவிட்டு இதில் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு சேர்த்தா போதுமான அளவு. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில 2 விசில் விடுங்க, அதாவது 10 லிருந்து 12 நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா வெந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. எடுத்து பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக மசிக்க வருதான்னு. இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 விசில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வடிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் தண்ணியை வடிச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியோடு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த பூரணம் வந்து ரொம்ப குழகுழப்பாயிடும். அதனால் இதை வடியட்டும். இப்போ இது வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுவும்ல இந்த பூரணத்துக்கு தேவையான வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெல்லத்தோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செய்ய போகிற பூரணத்துக்கு மெஷரிங் கப்பில் நல்லா குவிச்சு அள்ளினது வெல்லமாக எடுத்துருக்கிறேன். அதாவது கடலைப்பருப்பு வந்து தலையை தட்டி எடுத்திருப்போம், ஆனால் வந்து வெல்லம் நல்லா குவிச்சு அளக்கணும். அப்படி இல்லைன்னா 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லமாக சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க. பாகுலாம் காய்ச்ச வேண்டாம். இப்போ அது வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே கடலைப்பருப்பை வந்து நம்ம மசிச்சு விடணும். நீங்கள் வந்து மத்து அப்படி இல்லைன்னா நல்லா கட்டைக்கரண்டியை வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை மிக்சியில் போட்டு 1 ஓட்டு ஓட்ட போகிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும். இது அதுக்கு சின்ன மிக்சியாக இருந்தால் 2 தடவையாக அரைச்சிக்கோங்க. பெரிய மிக்சினால் 1 தடவையாக போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உசிலிக்கெல்லாம் நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுங்குள்ளே இந்த வெல்லமும் அடுப்பில் வச்சுருந்தது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வெல்லத்தை கரைச்சா போதும், பாகு காய்ச்ச வேண்டாம்.
இப்போ கரைஞ்ச அந்த வெல்லத்தை ஒரு வடிகட்டியை வச்சு வடிச்சுக்கோங்க. இப்போ வடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதிலையே வந்து பூரணத்தெல்லாம் கலக்க போகிறோம். அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இப்போ அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்புனாலே கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை மிதமாக வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூரணம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். ரொம்ப குழகுழப்பாகவும் இருக்க வேணாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டுமே கொழுக்கட்டைக்கும் சரி போலிக்கும் சரியாக இருக்கும். இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதாவது பொங்கலுக்கு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் குக்கரில். இப்போ பொங்கல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு பொங்கல், சக்கரை பொங்கல் ரெண்டுத்துக்குமே சேர்த்து பச்சரிசி 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இதுலேயே 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை வறுத்தும் சேர்த்துக்கலாம், வறுக்காமையும் சேர்த்துக்கலாம். இதை 2 தடவை நல்லா கழுவி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிற அரிசியோட கப்பில் 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கப்போகிறேன். அதாவது 3 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து பருப்பு எடுத்த அதே கப்லேயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1:3 அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு இப்போ இதை வந்து வேக வைக்கலாம். மிதமான தீயில 2-3 விசில், அதாவது 10-12 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து சுண்டலையும் வேக வச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சுண்டலை ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறேன். 1 கப் அளவுக்கு சுண்டல், வெள்ளை சுண்டல் இல்லை கருப்பு சுண்டல் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். குறைஞ்சது 1/8 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா இதை வந்து குக்கரில் சின்ன குக்கரோ பெரிய குக்கரையோ வச்சுட்டு அதை சுண்டல் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில 3-4 விசில், அதாவது 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா பதமாக வந்து சுண்டல் வெந்து வந்துடும். இப்போ அடுத்தது வந்து கொழுக்கட்டைக்கு மாவு பிசைய போகிறோம். அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துருக்கிறேன். இல்லை கொழுக்கட்டை மாவுன்னே கடையில் விற்கும், நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நம்ம வீட்டில் எப்படி செய்யணுங்கிறது ரெசிபி போட்டிருக்கிறேன், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும், வெது வெதுப்பாலாம் இருக்கக்கூடாது. நல்லா தலை தலைன்னு கொதித்த தண்ணி இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து பிரெட் க்ரம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க. மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பட் இந்த சமயத்தில் ஒன்று சேர்த்து வந்தால் தான் மாவு நல்லா வெந்து அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் சாஃப்டாக, ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப குழகுழப்பாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாவை வச்சு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த மாதிரி உருண்டையை உருட்டிட்டு ரெண்டு கையும் உள்ளங்கையை வச்சு லைட்டாக அந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த ஓரம் போல் இருக்கிற பகுதியை மெல்லிசாக அப்படியே தட்டி கொடுத்துட்டே வரணும். நம்ம அப்படியே அதை வந்து சொப்பு மாதிரி நம்ம செஞ்சிடலாம். அதாவது நடுவில் இருக்கிற மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சொப்பு மாதிரி இந்த அளவுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழை இலையில் கூட இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டினதுக்கப்புறமா தேவையான அளவு பூரணம் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, அப்போ வந்து நம்மளால் மூட முடியாது. இப்போ வந்து கையில் லைட்டாக தண்ணியை தொட்டு அந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டி ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்மளோட 1 கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. கேப் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை கொழுக்கட்டை தான் வந்திருக்கு. இப்போ இது வேக வைக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டீமர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் ஆவி வந்ததுக்கு அப்புறமா வேக வைங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒன்று மேலே ஒன்று நீங்கள் வைக்க வேண்டாம். இடையில இடையில கேப் விட்டு வச்சிங்கன்னா ஒன்று பிரிஞ்சாலும் மற்றது மேலே கலர் வந்து மாறாமல் இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம் மிதமான தீயில்.
இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அந்த மேல் மாவு நல்லா ஷைனியாக வந்துருச்சு அப்படின்னாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா எடுத்து பாத்திரத்தை மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து போலி செஞ்சுக்கலாம். போலி மாவு பார்த்திங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இழுக்க வந்தால் தான் நம்ம பூரணம் உள்ளே வச்சு நம்ம தட்டி கொடுக்குறப்ப நல்லா மெல்லிசாக உங்களால் தட்ட முடியும். அதனால் மாவை நல்லாவே ஊற வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம போலி தட்ட போகிறது வாழை இலையில் தட்ட போகிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லை அப்படின்னா பால் கவர் அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃபாயிலில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இதில் தேவையான அளவு எந்த சைஸில் போலி போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவை வச்சுட்டு கொஞ்சம் தடிமனாக லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும். அந்த மாவை வந்து கிள்ளி எடுத்துடலாம். ஏன்னா இல்லாட்டி நமக்கு உள்ளே வந்து ஸ்வீட்டு தெரியாமல் வெளி மாவு நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கிள்ளினதுக்கப்புறமா அந்த கேப்பை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி மூடிடுங்க. அதுக்கப்புறமா கையில் லைட்டாக வந்து எண்ணெயை தடவிட்டு தொட்டு தடவுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் ஈஸியாக வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு வரும். நல்லா மெல்லிஸாக வந்து தட்டி விடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையால் கூட மேலே லைட்டாக வந்து தேய்ச்சி விடலாம். அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மெல்லிசாக பண்ணால் தான் போலியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி இந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டிடுங்க. அவ்வளோதான், இந்த போலியை வந்து இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு வந்து தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா அதிக தீலையே வச்சு போலியை சுடணும். மிதமான தீலியோ இல்லை கம்மியான தீலியோ போலி செஞ்சீங்க அப்படின்னா போலி வந்து கட்டாயம் உங்களுக்கு ஹார்டாக வரும். அதனால் நல்லா வந்து காஞ்ச கல்லில் போட்டுட்டு ரெண்டு சைடும் ஒரு ஒரு நிமிஷம் வெந்தால் போதும், சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ நான் வந்து நெய் எண்ணெய் எதுவுமே தடவலை. ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி தானே தடவுனோம். அதனால் நான் எண்ணெய் ஊற்றலை. எடுத்ததுக்கப்புறமா நெய் தடவுனீங்கன்னா அந்த நெய்யோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியே ஊற்றுனீங்கன்னா அந்த நெய் வந்து கரிஞ்ச ஸ்மெல் உங்களுக்கு வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ஸ்பாட்லாம் வந்ததுக்கப்புறமா இப்போ நெய் தடவுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த வாசனையும் வந்து போலியோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வைக்க வேண்டாம். பரவலாக வச்சு ஆறினதுக்கப்புறமா ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒட்டிட்டு பிரிஞ்சு வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா போலி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இங்கே சுண்டலுக்கும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்ல பூ மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். சப்போஸ் வேகலை அப்படின்னா இன்னொரு விசில் கூட வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சட்டியில் காய வச்சுருக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய். நான் வந்து 2 காஞ்ச வரமிளகாய் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து பொரிய விட்டுருங்க. கூடவே 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். சப்போஸ் அதில் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதிலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவினது சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கனால இதில் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. இதை கலந்து 2 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உளுந்து வடை செய்ய போகிறோம். உளுந்து வடை வந்து இன்றைக்கி வெங்காயம் அதே மாதிரி பூண்டு எதுவுமே சேர்க்காமல் மிளகு, சீரகம், பெருங்காய பொடியெல்லாம் போட்டு நான் உளுந்த வடை செய்ய போகிறேன். இந்த மாவு எப்படி அரைக்கணும், அதாவது கிரைண்டரில் எப்படி அரைக்கணும், மிக்சியில் எப்படி அரைச்சா பதமாக வரும், அந்த மாதிரியெல்லாம் வந்து டிப்ஸோடு நான் வீடியோ ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். உளுந்த வடையோட வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் குடிக்காமல் இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வடையும் உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ கடைசியாக வந்து பொங்கல் செஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நெய்வேத்தியம் செய்கிறப்ப பொங்கல் நல்லா சுட சுட நல்லா பரிமாறுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா கட்டக்கரண்டியை வச்சு நல்லா மசித்து கலந்து விட்டுருங்க.
இப்போ இந்த கலந்த சாதத்துலேருந்து பாதி அளவு வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். பாதியில் சக்கரை பொங்கலும் மிச்ச பாதியை வச்சு நம்ம வெண்பொங்கலும் செய்ய போகிறோம். இப்போ இந்த குக்கரில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து சக்கரை பொங்கல் முதல்ல கிளறிடலாம். இப்போ எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப்பு அளவுக்கு அரிசியில் இப்போ சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு வெள்ளத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த அந்த அரைக்கப்பு அரிசிக்கு அதில் 2 பங்கு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கணும். அதனால் நான் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். பாகுலாம் காய்ச்ச வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த பாகு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஆறி இருக்க வேண்டாம். இப்போ இதை ஊற்றினதுக்கப்புறமா இதில் வந்து ஏலக்காய் பொடி, ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு பொடியாக்கி இந்த அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பொங்கலுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டோம் அப்படின்னா தான் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு தீயை வந்து குறைச்ச தீயில் வச்சு நல்லா கிளறி கொடுங்க. இப்போ கலரினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து நான் இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்த 2 டீஸ்பூனை வச்சு நம்ம வந்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 முந்திரி பருப்பும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திராட்சையும் சேர்த்து நல்லா செவக்க விட்டு இந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துடலாம். தீயை எக்காரணத்தையும் கொண்டு அதிகமாக வைக்கிறவனா அடி பிடிச்சிடும் நமக்கு. இப்போ கலந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான சட்டுன்னு வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து வெண்பொங்கல் கலரிக்கலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் இந்தளவுக்கு இறுகிடுச்சு. அதனால் இதில் நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணி, அப்படி இல்லைனா கொதிக்க இருக்கிற பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பில் கொஞ்சமாக வந்து பாலை வந்து இப்போ சேர்த்துருக்கிறேன். கன்சிஸ்டன்சி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துட்டு முதல்ல கலந்து கொடுத்துருங்க. இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ண வேண்டாம். பச்சை தண்ணி மட்டும் எக்காரணத்துலேயும் சேர்த்துற வேண்டாம். நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப இன்னும் இறுக்கமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கொதிக்கிற பாலோ இல்லை தண்ணியோ கூட சேர்த்துக்கலாம். பட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துருக்கிறேன். அப்போ ஒரு 6-7 முந்திரி பருப்பு, கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்தால் தான் அந்த வாசனை உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஏற்கனவே கலரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெண்பொங்கல், அதில் வந்து இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து அடுப்பெல்லாம் நீங்கள் ஆன் பண்ண வேணாம், ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான சட்டுன்னு வந்து வெண்பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இந்த வரலட்சுமி பூஜைக்கு இந்த பிரசாதத்தெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.